ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியரா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலமாக ஒரு மாதத்துக்கு 2000-7000 வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இருக்கும், எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன்சர். ஸோ இந்த ஜஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணி $2,000-7,000 வரைக்கும் மந்த்லி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி தேடுங்க. தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிகம் அண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஏர்ன் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் 2,000-7,000 a month. இப்போ நம்ம இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க கேட்டகரிஸில் வந்து ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலாக இருக்கும் அப்படின்னா ஆன்லைனில் அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணி அது மூலமாக நம்ம சம்பாதிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ஷெட்யூலில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதாவது இப்போ நமக்கு இது டைமிங் கரெக்டாக வந்து ஒரு 4 hours ஒர்க் பண்ணணும், 6 hours ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட ஓன் ஹவர்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 1 hour நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட போதும். ஸோ ஒர்க் எனி டைம் எனிவர் வேர்ல்டு வைட் வந்து இது அவைலபிள் இருக்குது. ஸோ எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கெட் பே டு ஹெல்ப் பீப்புள், தே ஆஸ்க் யூ ஆன்சர். அவங்க வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, நம்ம வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் டெஸ்க்டாப் இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டுலேருந்துமே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபோன் மட்டும்தான் இருக்குது, நான் அதுலேருந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியும். அதே மாதிரி சூஸ் யுவர் ஒர்க் லோட். ஸோ உங்களோட டைமிங் வந்து நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். க்ரோ யுவர் ஸ்கில் லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உங்களோட ஃபீல்டில் வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்பர்ட் லெவல் போகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு கெரியர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கம்யூனிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 16 million க்வெஸ்சன்ஸ் கிட்ட இதில் கேட்டிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே காமிச்சோம் இல்லையா ஒரு ஃபார்மு, அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதுக்கு வந்து சைனப் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட கரெக்டான டீட்டெயில்ஸை வந்து அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேயாக இருந்ததுன்னா அவங்க வந்து மெயில் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஃபீல்டில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, உங்கள் லிஸ்ட் பண்ணாத வேறு ஃபீல்டில் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணலாமான்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் இதில் அவைலபிள் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அதை வந்து நீங்கள் ஆன்சர்ஸாக வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4-7 days ஆகும். ஒருவேளை நீங்கள் யூஎஸ்ஏ இல்லைனா கனடாவில் இருந்தீங்கன்னா, மற்ற நாடுகளில் இருந்தால் இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 2-4 weeks வரைக்கும் ஆகும். பட் இவ்வளோ நேரம் எடுத்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரொஃபஷனல் வெரிஃபிகேஷன் ஹேண்டில் பண்ணி தான் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறனால இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதில் எப்படி மேம் நான் வந்து ஆன்சர் பண்ணுறது, எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் நான் என்னோடய ஃபீல்டில் தெரியும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து சாட்போட் இருக்குது, சாட்ஜிபிடி. ஸோ நீங்கள் உங்களோட ஃபீல்டில் ஓரளவுக்கு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. க்வெஸ்சன்ஸ் கேட்டவுடனே கூகுளில் அப்புறம் சாட்ஜிபிடிட்டெல்லாம் கேட்டுட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசர்ச் பண்ண தெரிஞ்சாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் லெவல் க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்புறம் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டைரக்ட் பேங்க் டெபாசிட்டும் பண்ணுறாங்க, பேபால் மூலமாகவும் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 methodல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை மொத்தமாக வந்து உங்களோட டைரக்ட் டெபாசிட் இல்லைனா பேபால் மூலமாக பே பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து $2,000-7,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்.
ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீல்டில் நீங்கள் வந்து க்ரோத் ஆகிக்கோங்க. சரி, இப்போ என்னென்ன ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி அண்ட் அனிமல் பிஹேவியர், அப்புறம் வந்து லீகல், அப்புறம் மெடிக்கல் இருக்குது, அப்புறம் வெல்னஸ், மென்டல் ஹெல்த், ஹோமியோபதி இருக்குது. கார்ஸ் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அதுவும் நீங்கள் கொடுக்கலாம். போட்ஸு, ஹெவி எக்யூப்மெண்ட், டேக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், அப்ரைசல்ஸ் ஆஃப் ஆன்டிக்ஸ், ஆர்ட் அண்ட் கலெக்டபிள்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் டெக் சப்போர்ட், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.